ஸ்ரீகாளி அருகே பிரசித்தி பெற்ற திருவன்காடு புதன்ஸ்தலம் அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் இந்திர பெருவிழா தேரோட்டம் துவங்கியது. தமிழக முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவன்காட்டில் பிரசித்தி பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்மையான திருக்கோவில் ஆகும். சிவனின் 5 முகங்களில் ஒன்றான அகோர முகம் கொண்ட அகோர மூர்த்தியாக சிவபெருமான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருவது சிறப்புக்குரியதாகும். மேலும் நவகிரக ஸ்தலங்களில் கல்வி தொழில் ஆகியவற்றின் அதிபதியான புதன் பகவானுக்குரிய புதன் ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இத்தகைய சிறப்புகளை கொண்ட இக்கோவிலில் ஆண்டுதோறும் இந்திர பெருவிழா 13 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு இந்திர பெருவிழா கடந்த 14 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய விழாவான 9 நாள் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆகிய 3 தேர்கள் வீதி உலா துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். 100 போலீசார் பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவின் முக்கிய விழாவான தெப்பத் திருவிழா 24 தேதி அன்று நடைபெற உள்ளது.